உன்ன ஐயா கூப்பிடுறாரு. அறிவுக்கு ஓ ரிமைண்ட் வேலை முடிஞ்சு போச்சு. உன்னை பத்திய விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் தக்க ருசு இல்லாதனால நீ தண்டலை தப்பிச்சுக்கிட்ட. இந்த உடைய வாட்ச், பர்ஸ், பேனா எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. நான் வர்றேன். நீ திரும்பவும் இங்க வராம இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. இன்னும் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? குக்கர் இத பாரு. இந்த போலி இன்ஜெக்ஷன் மருந்து தயாரிக்கிறவங்க கிட்ட தான் நீ வேலை செய்யறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தும் நான் எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். மாரிமுத்து, இதனால எத்தனை சுமங்கலி அமங்கலியானா, எத்தனை குழந்தைகள் புதகுழிக்குள்ள போச்சுன்னு தெரியுமா உனக்கு? மரணத்தையே மருந்தா விக்கிற இந்த சமுதாய விரோதிகளுக்கு நன்றி காட்டுறேன். இன்ஸ்பெக்டர், எத்தனை தடவை சொல்றது, எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு? தீயின்னு தெரிஞ்சே அதை நீ மறைச்சு வைக்கிற, அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சூடாம விடாது. நீ போலாம். எங்கே நான் சொல்றது சொல்லு பார்க்கலாம். அம்மா, அம்மா, அப்பா, அப்பா. ஜானகி, நீங்களா வந்துட்டீங்களா? நீ சிரிக்கிற, உங்க அம்மா அழுகுறா. டேய் தங்கச்சி பாப்பா எங்க? ஆமா சரோஜா குட்டி எங்க? நான் போகும்போது பாவம் ஜுரமா படுத்துறேன். சொல்லுடா கண்ணா. தங்கச்சி பாப்பா ஜானகி, உண்மையா குழந்தை செத்தா போயிடுச்சு? ஆமாங்க, செத்த அப்பனும் இல்லாம அனாதையா என் தங்கத்தை கை நிறைய அள்ளி கொடுத்துட்டு அலப்பாஞ்சுகிட்டு இருக்கேங்க. ஐயோ, இது எப்படி நடந்தது? நான் என்னன்னு சொல்வேன், டைஃபாய்டுன்னாங்க. டாக்டர் ஊசி மருந்து எழுதி கொடுத்தாரு, நான் ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த மருந்தே அவன் உயிருக்கு யமன் ஆயிடுச்சுங்க. அது போலி மருந்தா? காசுக்கு ஆசைப்பட்டு பாவிங்க யாரோ இப்படி மோசடி பண்றாங்க. கண்ட பறிச்சிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் பொண்ண பறிச்சுட்டாங்களே, இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? இவங்க புள்ள குட்டிங்க நல்லா இருக்குமா? தீனு தெரிஞ்சே அதை நீ மறைச்சு வைக்கிற, அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சுடாம விடாது. அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சுடாம விடாது. அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சுடாம விடாது. நீங்க பேபி பெரிய மனுஷனுங்க, பேருக்கேத்த குணம். தயாளர்னா தயாளர் தான். ஆனா அதை இல்லத்துக்கு சுளையா 5000 ரூபாய் வாங்கிட்டு இத்தனை அடக்கத்தோடு இருக்கிறது பெரிய விஷயங்க, ரொம்ப பெரிய விஷயங்க. நானோ நீங்க இவ்வளவு புகழக்கூடிய அளவுக்கு அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்? மன்னிக்கணும், இதோ வந்துட்டேன். வாப்பா மாறுத்து, நீ மனுஷனே இல்ல, நாய். நன்றி இல்ல, சிறையில சித்திரவதை பட்டம் கூட நீ என்ன காட்டி கொடுக்கல. நீ பட்ட பாட்டுக்கு உனக்கு பல நாள் ஓய்வு தேவை. எங்க போற? ஊட்டிக்கா, காஷ்மீருக்கா? அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு வேண்டியது விடுதலை. நீ அதிகமா கிடைச்சிருக்க, அதான் இப்படி எல்லாம் பேசுற. இல்ல ஏகமா, எப்பவும் விட இப்பத்தான் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இனி உங்க போலி மருந்து வியாபாரத்துல ஈடுபட நான் தயாரா இல்லை. போற நாகராஜ், மாரிமுத்து என்ன இப்படி பேசிட்டு போறான்? ஆமாம் பாஸ், சூடா ஒரு டம்ளர் ஞானப்பால் குடிச்ச மாதிரி பேசிட்டு போறான். ஏண்டா, போலீஸ்ல நம்மளை காட்டி கொடுத்துருவானோ? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். இருந்த வேலையை விட்டுட்டீங்க, வேற வேலைக்கு சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிடும். அப்பா அப்பா, கண்ணாம்பூச்சி விளையாடலாம்ப்பா. சரிடா கண்ணே, நீ கண்ணை மூடிக்கோ, நான் வளைஞ்சிக்கிறேன். சரி. நீங்க விளையாடுங்க, காபி கொண்டு வர.
கான்ஸ்டபிள், நீங்க ரெண்டு பேரும் மேல போயிருங்க. எஸ் சார். ஐயோ பாவ், இந்த பிள்ளைய பாக்குறதுக்கே ரொம்ப பரதாமா இருக்குங்க. ஆமா குமுதா, அதனாலதான் ராமு நானே வளர்க்கிறேன்னு மேலதிகாரிங்கிட்ட கேட்டேன், அவங்களும் சம்மதம் கொடுத்துட்டாங்க. அப்படியா? ஆமா, ராமுவால நமக்கு குழந்தை இல்லங்கிற குறை தீந்தது. அதே மாதிரி அவனுக்கும் அப்பா அம்மா இல்லங்கிற குறை தெரியாம நாம வளர்ப்போம். ஏதாவது கனவு கண்டியாப்பா? நான் பக்கத்துல தானே இருக்கேன். தூங்குப்பா. குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கான், அவனை ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஆமா, ராமுவுக்கு அவனுடைய அப்பா அம்மா கொலை செய்யப்பட்டதே தெரியாம வளர்க்கணும். என்னை எழுத்து வளர்த்து ஆளாக்கி உங்களையும் உங்கள் நீதி போதனைகளையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரத்தம் சிந்தியாவது சத்தியத்தை காப்பாற்றுவேன். சமூக விரோதிகள் வாழவே விட மாட்டேன். லஞ்சம் வாங்கவும் மாட்டேன். யாரையும் லஞ்சம் வாங்க விடவும் மாட்டேன். இது சத்தியம். கத்திரி விட உன் நாக்கு ரொம்ப கூரா இருக்குமா. மறந்துட்டம்மா. மாமலா தீட்டிக்கு போறியா?
மரியாதை என்ன விளையாட்டு இவன் ஜீப் கொண்டு போ. ஏமா இப்படித்தான் நடத்துறது கடன் நடத்துறதா? சார் கட்டி திட்டத்துக்கு கம்பெனி சார் வைக்க முடியும்? கம்பெனி வைக்க வேண்டாமா, திருவாரத்து வைக்கலாம்ல. போட்டோம், இனிமேலாவது இந்த காலி பசங்க கிராசா பண்ணாங்கன்னா போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்ப தெரு சந்தப்படக்கூடாது. சரி சார். இன்ஸ்பெக்டர் ராமு, போலீஸ் இலாக்காவில் நீங்க உத்தியோகம் பார்த்த இந்த 5 வருஷங்கள்ல ஒரு ஸ்டேஷன்லயாவது நீங்க 6 மாசத்துக்கு மேல வேலை பார்த்ததில்ல. 9 முறை மாத்திருக்கிறாங்க. காரணம்? என் வேலை முறையில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்ல, நீங்க ஒரு கடுமையான உழைப்பாளி, கடமை உணர்ச்சி உள்ளவர்னு ரிப்போர்ட்ல இருக்கு. அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். ஆனா குத்தவாளிகளை விசாரிக்கும் போது நீங்க அவங்களை ஜென்ம பகைவர்களை கத்தி தண்டிக்கிறீங்க. சாரி சார், சட்டத்தை மதிக்காதவங்களை என்னால் அனுதாபத்தோட பார்க்கவே முடியல. இன்ஸ்பெக்டர், சட்டத்தை நிலைநாட்ட நீங்க காட்டுற அவசரம் எனக்கு புரியுது, ஆனா அளவுக்கு மீறின ஆவேசம் எனக்கு புரியல. சார், நியாயத்தை கொண்ட குறைகாரனா குற்றவாளி என் கண்ணுக்கு தெரியறான். கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒரு வேகம், ஏதோ ஒரு சக்தி என்ன ஆட்சி படைக்குது. என்னை மீறி நான் பொறுமை இழந்துடுறேன். கண்டிக்கிறதுக்கு பதிலா கண்மூடித்தனமா தண்டிச்சிடறேன் சார். இன்ஸ்பெக்டர் ராமு, உங்க மனநிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். குற்றவாளிகளை தண்டிக்க கோர்ட் இருக்கு. சட்டத்துக்கு நாம காவலாளிகளை தவிர நீதிபதிகள் இல்ல. எஸ் சார். இன்னொரு விஷயம், நம்ம பேட்டையில சீட்டாட்ட விடுதி நடத்துற முரடன் ஒருத்தன் இருக்கான். சட்டப்படி அவன் மேல கேஸ் ஒண்ணும் இல்லையே தவிர நம்ம காவல்துறைக்கே அவன் ஒரு தொல்லை. அவனை கொஞ்சம் கவனிங்க. அவன் பேரு அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். எண்ணத்தில் நலமிருந்தால் இன்பமே எல்லோர்க்கும். அன்புள்ள தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம். ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜ்மானாம். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம். ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜ்மானாம். மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான். இரண்டும் உலகில் தேவை. ஆடும் போதும் நேர்மை வேண்டும் என்றோர் கொள்கை தேவை. மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம்
அப்துல் ரஹமான், மேரா நாம் அப்துல் ரஹமான், மேரா நாம் அப்துல் ரஹமான். மாற்றும் நினைவை மாற்றுங்கள், யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏமாற்றும் நினைவை மாற்றுங்கள். ஒன்றில் ஒன்றாய் எங்கும் நின்றான் ஒருவன் அறிவான் எல்லாம், காலம் பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்ப்பு சொல்வான். மேரா நாம் அப்துல் ரஹமான், மேரா நாம் அப்துல் ரஹமான், மேரா நாம் அப்துல் ரஹமான், மேரா நாம் அப்துல் ரஹமான். எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள். வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் நினைக்க வேண்டும், சொன்னான் செய்தான் என்றே நாடும் ஊரா சொல்ல வேண்டும். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹமானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜ்மானாம். மேரா நாம் அப்துல் ரஹமான், மேரா நாம் அப்துல் ரஹமான், மேரா நாம் அப்துல் ரஹமான், மேரா நாம் அப்துல் ரஹமான்.
நேரம் என்னை மறந்தேன். கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன். கடல் நீலம் என விழிக்கோலம் என்ன, கடல் நீலம் என விழிக்கோலம் என்ன, அந்த பார்வை என்ன நீதோ, அந்த பார்வை என்ன நீதோ, கொஞ்ச நேரம் என்னை மறந்தே.
சமயம் சத்தியம் தடுமாறமாக தோணும், ஆனா அது சாகா வரம் பெற்றது. என்னைக்கும் தலை நிமிர்ந்தே நிற்கும். வெரி குட் மிஸ்டர் ராமு, உங்க தனி முயற்சி வெற்றி அடையட்டும். உங்களுக்கு தேவைப்படும் போது எங்க உதவி நிச்சயம் கிடைக்கும். Thank you. I wish you the best of luck. Yes. நீங்களே ஒரு தூரம் கேட்டோம், மிஸ்டர் ராமு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்கு காரணம் இருக்கு மிஸ்டர் டேவிட், அவருடைய சந்தேகம்லாம் தொழிலதிபர் மிஸ்டர் நாகராஜ் மேலதான். முன்ன ஒரு தடவை அவரை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார், நான் நம்பல. அதனாலதான் இப்ப உண்மை சொல்ல தயங்குறார். ஒருவேளை மிஸ்டர் ராமு சொல்றதுலயும் உண்மை இருக்கலாம். எதுக்கு மிஸ்டர் நாகராஜ், ராமு ரெண்டு பேரும் கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்க. ஓகே எஸ் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர் ராமு வீடா? இப்ப நான் இன்ஸ்பெக்டர்ல வெறும் ராமு. என் குரல் உங்களுக்கு புரியல? ஓ நீங்களா? புரியுது. ஆனா இனிமே நீங்க எனக்கு போன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் உங்களை நேர்ல சந்திக்க விரும்புறேன். என்னையா, எதுக்கு? வாங்க நேர்லயே சொல்றேன். சந்திக்க வேண்டிய இடம் தம்பி வாங்க. ஆமா நீங்க தானே எனக்கு போன் பண்ணது? ஆமா நான் தான். என் பேரு டிசில்வா. இந்த இடத்துல எதுக்காக இருக்கீங்க? என் சபப்பெட்டிய வாங்கறதுக்கு என் கையில காசு இல்ல தம்பி. அதனாலதான் என் பிள்ளைங்க படுக்கைக்கு நடுவிலேயே நானும் படுத்திருக்கேன். கர்த்தர் என்னைக்கு தான் கருணை காட்டி என்ன கூப்பிடுவாரோ? இந்த ரெண்டும் உங்க பிள்ளைகளோட சமாதியா? ஆமா, இது என் ஒரே பொண்ணு ரோசி. பியூட்டிஃபுல்லா தேவத மாதிரி இருப்பா. ஓ
இவளை நான் பைபிளுக்கு அடுத்தபடியா நேசிச்சேன். இது என் ஒரே மகன் ஜேம்ஸ். துரு துருன்னு எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த அழகான மெழுகுவத்திகள் அநியாயமா அணைஞ்சு போச்சே. கவலைப்படாதீங்க, பிறந்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் இறந்துதான் தீரணும். எதை இறந்தாலும் யாரை இறந்தாலும் நம்ம மனோதைரியத்தை மாத்திரம் நாம் இழக்கவே கூடாது. ஆமாம் தம்பி, நானும் நம்பிக்கை இழக்கல, அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நான் ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட பட்டரா இருந்தேன், அவனை உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் தான் நாகராஜ். சம்பளமும் அதிகமா கொடுத்தா, சலுகைகளும் அதிகமா கொடுத்தா, தாராள மனசு நினைச்சேன். ஆனா கேவலமான எண்ணத்தோட தான் அவன் வீட்டிலேயே தங்கறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் ராத்திரி நானும் என் பிள்ளை ஜேம்ஸும் பரிசு பொருள்கள்லாம் வாங்கறதுக்கு கடைக்கு போயிருந்தோம். மை காட், ரோசி அப்ப வீட்டுல தனியா இருந்தா. இது அவர் ஹவுஸா இல்ல வேற எவர் ஹவுஸுக்காவது வந்துட்டுமா? போதுமே உங்க இங்கிலீஷ். என் இங்கிலீஷுக்கு என்னடா? இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த துரை என்ன பார்த்து, டிசில்வா நீ இங்கிலீஷ் பேசணும், நான் கேட்கணும்னு சொல்லுவான். Thank you.
இதுதான் தம்பி நடந்தது. பாவிகளை ரட்சிக்க ஏசுபிரான் சிலுவையை சுமந்தார். நானும் ஒரு பாவிய பழி வாங்க என் உயிரை சுமந்துகிட்டு இருக்கேன். அந்த நாகராஜன் எத்தனை பேர் வாழ்க்கை அஸ்தமிச்சு வச்சிருக்கான். ஐயா, நீங்க இந்த அக்கிரமத்தை யார்ட்டு சொல்லலையா? சொன்னேன், அழுது அழுது சொல்லி பார்த்தேன். இந்த பைத்தியக்கார உலகம் என்ன பைத்தியம்னு முடிவு கட்டிடுச்சு. நீங்க ஒருத்தர் தான் என் பேச்ச நம்பி நடவடிக்கை எடுத்தீங்க. அதெல்லாம் முன்ன இன்ஸ்பெக்டர் பதவி இருந்தது, உடனுக்குடனே நடவடிக்கை எடுத்தேன். தம்பி, இந்த பதவி பலத்தை விட உங்க கொள்கை பலம் வலுவானது. அந்த பலத்தை கொண்டே அவனுடைய அக்கிரமம், சூழ்ச்சி, கொடுமை எல்லாத்தையும் தூள் தூளாக்கிறான். சரின்னு சொல்லுங்க தம்பி. நாகராஜனுடைய ரகசிய இடங்கள்லாம் எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். அங்கிள், நான் தயார். சொல்லுங்க. God bless you, my son. God bless you. ரஹ்மான் பாய், உங்க திட்டம் தான் சரி. நான் போற இடத்துக்கு அந்த நாகராஜ் வராம நீங்களும் மாதாவும் பார்த்துங்க. ஓ, அதே சமயத்துல நான் அங்க ஆக வேண்டிய காலத்தை கவனிச்சிருவேன். அச்சா, ஓகே ஓகே. வாங்க. பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், இந்த மாதிரி பழைய குப்பைகள் எல்லாம் நான் கிளறதில்ல. அதுல பாருங்க, நீ சும்மா சார்வாள் அங்க வர அவருடைய ரூட் எனக்கு நல்லா புரிஞ்சு போடுத்த. அவ டேஸ்டுக்கு தகுந்தாப்ல ஆட்டோ அரேஞ்ச் பண்றதான அடியன் பழக்கம். நம்ம பாப்பாக்கள் இருக்காளோ நாலாவது வயசுல இருந்து வந்தவாள். லவ் கீகம் புரிஞ்சவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லவ் கீகம் புரிஞ்சவா? ஐயா, ஆட்டமே பிடிக்கலனாலும் அவளோட ஆப்பிள் கணங்களை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. என்ன சாமி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். எங்க ட்ரூப்ல புதுசா ஒரு பாப்பா வந்து ஆடா பாருங்க. என்னப்பா இது ரெண்டு பேரும் அடா அடா அடா? ஒண்ணு இல்லைனா முத முதல்ல ஆட்டத்தை பார்த்து இவரே ஆட்டம் கண்டுட்டாருன்னா பாத்துங்களே. அதன் ஐயா நான் பாக்காத அழகு. அதா அதா சார்வா தெரியாதமா கேட்டுட்டார். அந்த அழகே இல்ல, நேர்லயே வந்து பார்த்துதான் அனுபவிக்கணும். அப்படியா? யோசிக்காதே, எங்க பழப்புல மண்ணள்ளி போடாதே. நாளைக்கு நல்ல நாள், தீபாவளி அதுவா உங்க ஜாலியா இருக்கிறது. சரியா, ஆப்பிடுங்கிற அண்ணாசிங்கிற. ஆல் ரைட், எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம்? நீங்க எப்ப வர்றீங்களோ அப்ப ஆரம்பிச்சிருவா. வெரி குட், நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு வர. உலகம் எனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகை. உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன். ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக. ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக. ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக.
மிஸ்டர் ஜோக்கர் தோசாமி. மாமூல் படி ஜோக்கர் வரா இல்ல ரம்மியும் வரா? இன்னைக்கு தேவல பாய் ரம்மியும் சேருது. என்ன ரகுமான் பாய், எல்லாரையும் குஷப்படுத்துறையும், நிம்மர் மட்டும் ஒரு சிகரெட் கூட குடிக்க மாட்டேங்கிறையும். அதே காதர் பாய், இந்த துனியா மேல எல்லாரும் படா குஷியா இருக்கணும். இத தேக்கோ, இந்த ரஹ்மான் பாய்க்கு மாலிய வாசம் இல்லை, மங்கைய நேசம் இல்லை, மதுவில பாசம் இல்லை. ஏன் பாய், குடிக்கிறவங்க மத்தியில இருந்துகிட்டு நீங்க மட்டும் எப்படி குடிக்காம இருக்கீங்க? அதே கேளுத்தும் சேத்துக்குள்ள நண்டு இருக்கா, நண்டு மேல சேர விட்டான். குஷியா போடுங்க பாய். அதே குலாம், இன்னைக்கு ஜெயக்குடி பறக்கலாம் இல்ல? ஆமா உஸ்தாத், எல்லாம் அல்லா தயவால். அதே கைத்தங்கே பச்சே, அல்லா பேர் சொல்லலாம். இந்த உஸ்தா சூதா தந்தா நடத்தும், அதுலயும் சுத்தம் இருக்கான். அதுவும் சைத்தான்கி கொண்டு போய் சாகல போடு. இந்தா இதெல்லாம் ரெண்டு பேரும் பங்கு போட்டுங்க. அதே இனிமேலாவது சுந்தாம நாடு. இவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அதே சாரா, நம்ம இந்த ஊரு போல இங்கே வந்தது, இங்க தப்பு நடக்குதோ? கோச்சிக்காதீங்க பாய், உங்களை இன்ஸ்பெக்டர் ஐயா இட்டுன்னு வர சொன்னாரு. இட்டுக்கணும் வர சொன்னாரா, கொஞ்சம் புத்தகம் வர சொன்னாரா? உங்ககிட்ட விளையாடுவா பாய், மெய்யாலுமே புது எஜமா உங்களை பார்க்கணுமா. எஜமா யார் எஜமா? எனக்கு அல்லா ஒருத்தன் தான் எஜமா. நாளைக்கு நமாஸ் முடிஞ்சு வந்து பார்க்கறேன் சொல். தும் ஜாவ் உஸ்தாத், புது இன்ஸ்பெக்டர் பொல்லாதவர். நிம்மால் நமக்கு பயம் காமிக்கிறேன். எறும்பு கடிச்சு யார சாகல? சந்தே கேஸ்ல என்ன புக் பண்ணி என் சாக்காப் சார் எல்லாம் கழிக்கினாங்க சார். நீ பெரிய கேடியா போக்கிறியா? அட பாவமே, பால் வடியில என் மூஞ்ச பார் சார், ஏதாவது கலுமிஷன் தெரிதான். என் பேர் வெறும் பக்கரி தான் சார். கோடி வீட்டுல குடுத்தன இருந்ததுனால கோடி பக்கரியை கோடி பக்கரின்னு கூப்பிடுவாங்க. என் தலைவிதி கோடி கேடியாச்சு, பக்கரி போக்கியாச்சு. இதான் என் வாழ்க்கை வரலாறு. புஸ்தகம் போடலாம், நல்லா விச்சோம் துட்டோ. நீ பார்த்ததா போலீஸ் வந்தா ரிப்போர்ட் இருக்க? ரிப்போர்ட் எழுதிருந்தானுங்களா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தபா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வந்திருக்கிறேன். மத்த தடவை நான் வந்தப்பெல்லாம் போதையில இருந்தா தூயின் வந்து போட்டாங்க. அதெல்லாம் ஒரு கணக்கா சார். ஓஹோ, சரி, உனக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவை வந்திய எதுக்க? அது நான் பஸ்ல போயினா இருந்தனுங்களா, புல் கிரௌடு, எனக்கு முன்னால போகும் ஒரு பெரிய மனுஷன் நின்னுங்க இருந்தாரு. பஸ் ஸ்பீடா போட்டு அப்படியே அப்படியே ஜார்ஜினா இருந்ததா, அவரு சைடு பாக்கெட்ல இருந்து முக்காலுக்கு நீட்டி நின்றது பர்ஸ். ஐயோ, அது கீழே ஊய்ந்துற போது நினைச்சு அதை எட்டல. எழுத்திய குடுத்தியா? குடுக்கலாம் தான் சார் நினைச்சேன், மறுபடியும் சைடு பாக்கெட்லயே போட்டுடலாம் நினைச்சேன். நம்ம போட போறோம்னு நினைப்பாங்களா, எடுக்க போறோம்னு நினைப்பாங்களான்னு பயந்துங்கிறேன். மேல் பாக்கெட் இருக்குதான்னு பார்த்தா அவருக்கு மேல் பாக்கெட்டும் இல்ல. சரி, எனக்கு மேல் பாக்கெட் இருந்தது, பத்திரமா இருக்கட்டுமே என் மேல் பாக்கெட்ல நான் போட்டுக்கினேன். அவசரப்பட்டு கோர்ட்ல எடுத்து போயிட்டு எடுத்துட்டாங்க சார். ஒரு கேஸா? அதான் என்ன நியாயமான கேள்வி. ஆமா, இன்னொருத்தர் எதுக்காக வந்த? அதுதான் சார் ரொம்ப அநியாயமான கேஸ். அது ஒரு நாள் ராத்திரி மூணாவது ஆட்டம் கழிஞ்சு ஒரு பொம்நாட்டி கஞ்சா குப்பம் வழியா வந்துகினே இருந்தது. நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுருந்தது. சரியா, அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும் சொல்லி சைடு பாக்கெட்ல இருக்கிற பிச்சுவாவை எடுத்து அப்படி நீட்டினேன். அதுக்கு தயால மனசு போல இருக்குது, நகையெல்லாம் கழட்டி என் கையில கொடுத்துச்சு. அந்த நேரம் பார்த்து டானாகார் வந்துட்டார். அவர் என் நட்ட கழட்டி என் கையிலேயே கொடுத்தார். என்ன சார், எட்டாலும் குத்தமாகுது, குடுத்தாலும் குத்தமாகுது, இதுக்கெல்லாம் ஒரு மாறுதல் பண்ண மாட்டியா சார் நீ? செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம், இது வியாக்கியம் வேற. உன்னை விட பலவீனமானவெல்லாம் கை வண்டி எடுத்தாவது கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கான். வார்த்தை சாத்தமா உடம்ப வச்சுக்கிட்டு கேடித்தனமா பண்ணிட்டு இருக்க. பரம்பரை பரம்பரையா நாங்களும் வண்டிக்கார குடும்பம் தான் சார். எங்க நைனா பேர் என்ன தெரியுமா? கட்ட வண்டி கஞ்சாமி. நடுவுல இந்த போதை பயக்கம் வந்ததுனால உடம்பு பலவீனமாயி போச்சு, வண்டி எழுக்க முடியல. இப்ப கண்டி ஒரு 200 இருந்ததுன்னு வச்சுக்க, வண்டியும் தள்ளிப்பேன் வாய்க்கையும் தள்ளிப்பேன். என்னது 200? இல்லையா? ஐயோ, எனக்கு வேணாம் சார், நான் தெரிஞ்சிட்டேன் சார். எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் குடிக்காம தெரிஞ்சிடும்னா சாராயம் தயார் பண்ற தொழிற்சாலை எல்லாம் மூட சொல்லுங்க சார், உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடும். அப்போ இனிமே உன்ன நம்பறா. குடிக்க மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டேன் சார். இந்த 200 கேட்டேன்ல, போய் வியாபாரம் செய்ய பழச்சுக்க. ரொம்ப நன்றி. உழைக்கும் யார் சொன்னாலும் சொல்லாங்கட்டியும், நீங்க நல்லா இருப்பீங்க சார். இன்னும் உனக்கு என்ன வேணும்? இந்த இடம் எனக்கு ரொம்ப பழகி போச்சு. சாயந்தரம் வரைக்கும் இந்த லாக்அப் ரூம்லயே இருக்கிற சார்.
அதே சைத்தான் கே பச்சே நம்ம மேல் மோதம் சைத்தான் கி பச்சா இல்ல பாய் நான் கட்ட வண்டி கந்த சாமி கி பச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஸ்பெக்டர் சாப் ஓ இன்ஸ்பெக்டர் சாப் நிம்பன் நம்ம இங்க வர சொன்னா இல்ல கே சமாச்சார் ஓஹோ நீதான் ரஹ்மானா मेरा नाम उस्ताद अब्दुल रहमान सूदा टकिया दिस इज पोलीस स्टेशन जाकर ना उत्कार वेटे अरे साहब इन उस्ताद पत्ती निम्बल्कि नल्ला பெரிய உஸ்தாத் யாரோ கையாளாகாத பயங்காரங்க கொடுத்த பட்டம் சூதாட்டக்கடை நடத்தி சோம்பேறிகளை வளர்க்கிற உனக்கு பட்டமும் இருக்காதா இன்ஸ்பெக்டர் சாப் நீங்க பேசலாம்லே நீங்க உழுப்பு பேசலாம் இந்த இளம் பேசலாம் சத்தம் பராதே சாப் தொண்டை கட்டிக்க போறான் அதே சாப் நீங்க நெஞ்சு மேல தைரியம் இருந்தா இந்த போலீஸ் உடுப்பு இல்லாம நம்ம பேட்ட மேல வந்து பார்த்தா அப்ப நீங்களுக்கு தெரியும் இந்த உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் யாரன்னு காசவேல் எஸ் சார் இந்த ஆள வெளிய கொண்டு போய் விடு அரே இன்ஸ்பெக்டர் சார் நம்பர்க்கு அல்லாஹ் தலைமையில யார் தோண வேண்டாம் உஸ்தாத் தனியா வர்றான் தனியா போறான் இப்ப சலாம் சொல்றான் என்ன நிறம் வேணும் மஞ்சள் மஞ்சள் வாங்க இன்ஸ்பெக்டர் சாப் சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் சாப் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டான் ரஹ்மான் வீணா அழுத்திக்காத இப்ப நான் உன் இடத்துக்கு தான் வந்திருக்கேன் போலீஸ் உடுப்பு இல்லை நான் டியூட்டிலையும் இல்லை என்ன சொல்றேன் அடி பணிய போறியா அடி வாங்க போறியா அதே லட்சி இது நம்ப விஷயம் நம்பளுக்கு பேசாம இரு अरे इंस्पेक्टर साहब निम्बल के मुड़ जा का पाती को दा अरे नंबर के मिले आ रहा அசஞ்சா உயிர் காபத்து Thank you.
நம்பள் இன்னைக்கு நம்பள் உயிரை காப்பாத்திருக்கோம். இந்த அப்துல் ராமா என்னைக்கு அதை மறக்கிறாங்களே. இனிமே நம்ம ரெண்டு பேரும் தோஸ்தி ஆகிறோம். கைய கொடுங்க. நாளைக்கே இந்த சூதாட்ட கடையை மூடினாத்தான் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக முடியும். நல்லது செய்ய நாள் பார்க்கலாம். இந்த அப்துல் ராமா நினைக்கிறான் செய்யறான். இந்த சூதாட்ட கிழங்க நம்ம இப்பவே மூடுறான். மாலும் சபாஷ், இப்ப நான் சம்மதிக்கிறேன். நீங்க உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் தான். ராம பையா, நம்பள் உஸ்தாத், நிம்பள் உஸ்தாத்கி உஸ்தாத். அரே ராம பையா, ஹலோ இன்ஸ்பெக்டர் ராம ஹியர். ஹலோ இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு பகல் சரியா 11 மணிக்கு பனகல் ரோடு வழியா ஒரு கள்ளச்சாராய லாரி போக போகுது. சார் இங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? லாரி நம்பர் MSL 2034. உங்க பேர் என்ன? பிளீஸ் போன் நம்பர் என்ன? லாரி நம்பர் MSL 2034. சார் தயவு செய்து உங்க போன் நம்பர் சொல்லுங்க. கான்ஸ்டபிள், போய் பிடிங்க அவனை. நடந்தது நாளைக்கு நடக்க போற நம்ம பார்ட்டிக்கு அவனுக்கும் ஒரு அழைப்பு அனுப்பு. ஓகே பாஸ். என்ன விஷயம் டாலி? ஒண்ணும் இல்ல, ஒரு புது இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் பண முடியும். ஹலோ மிஸ்டர் டாலி. நீங்க இன்ஸ்பெக்டர் ராமு? ஓ இன்ஸ்பெக்டர் ராமு நீங்க தானா? கிளாட் டு மீட் யூ. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க, மிஸ்டர் நாகராஜ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். எஸ் டியர். இவர் தான் இன்ஸ்பெக்டர் ராமு. அப்படியா? உங்களை பார்த்ததுல எனக்கு எல்லையிலா சந்தோஷம். வணக்கம். இல்ல, இவர் இன்ஸ்பெக்டர் இல்லையா, சிகரெட் பிடிக்க மாட்டார், திருடனா தான் பிடிப்பார். மிஸ்டர் ராம், உங்களை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். உங்களை பத்தி அடிக்கடி பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கிறேன். நீங்க இங்க வந்தது இந்த பார்ட்டிக்கே ஒரு புது கலை. இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போய் எனக்கு வழக்கம் இல்லை. மேலதிகாரி சொன்னார் உங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். தேங்க்ஸ். ஹலோ மணிக்கணம் லில்லி சார. நாங்க உணிச்சுக்கிறேன், நம்ம சாராச்சே. வாங்க பிளீஸ் வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? வேற எடுத்துக்கோங்க. என்ன அது? எல்லாம் இருக்கு, விஸ்கி பிராண்டி ஜின். வேஷ் கடையும் ஓபன் பண்ணிட்டீங்களா?
எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதும். இந்த ஜின்னியா சாப்பிடுங்க, சாஃப்ட் ட்ரிங்க், தண்ணி மாதிரியே இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இதெல்லாம் குடிப்பீங்களா? ஏ இல்ல, பெண்ணாச்சேன்னு நினைச்சேன். ஆனந்தம் ஆண்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? மாடர்ன் சொசைட்டில ஆணாவது பெண்ணாவது இங்க எல்லாமே சமம். சரியா சொன்னீங்க, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உண்மையிலேயே நீங்க தான் குடியும் குடித்தனமா இருக்கீங்க. அட பேச தெரியாது நினைச்சா போடு போடு போடுறீங்களே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போது மிஸ் லில்லி நடனமாடி நம்ம எல்லாம் மகிழ்விப்பார். முதலாளி தயாளர் எனக்கு தந்த தர்மம், அவர் பெரிய அறிவாளி. நீங்க இன்னொருத்தர் புகழ்றத நான் இன்னைக்குதான் கேக்குறேன். ஆமா, அவர் எப்படி இறந்து போனாரு? இத பார் லில்லி, ரெண்டு அறிவாளிகள் ஒரே இடத்துல இருந்தா அங்க விவாதம் தான் நடக்கும், வேலை நடக்காது. அதனால அவரை நான் தான் நிலைமை சம்பள பாக்கியா? பரவாயில்ல ரகுமான். அது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் முஞ்சாக்குறது வேணும். உங்களுக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிருக்க வேணாம். கடைசியா மிஞ்சினது இந்த சேரும் டேபிளும் தான். ஏண்டா இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்கடா போலாம். சலாம் ரகுமான். வணக்கம். சலாம். ஆ
கமான் பாய். ராவையா, நிம்பல் எதுக்கு காவல்படுறா? ரஹ்மான் பாய், என்னுடைய ஒரு சொல்லுக்காக சொத்து சுகம் அத்தனை இழந்து இப்படி பதாரியா நிக்கிறீங்களே. நெய் ராம் பையா, நிம்பல் எதை சொத்துன்னு சொல்றான் அதே நம்ம சுமைன்னு நினைக்கிறான். இதெல்லாம் வெறும் பலூன், உள்ளே ஒண்ணுமில்லை, பெருசா போய் ஊதி வச்சிருந்தான். நிம்பல் உண்மையை சொன்னா டமா வச்சுதான். என்ன பாய் சொல்றீங்க? அதே ராம் பையா, இந்த துனியாமே புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நிம்பல் நல்ல சந்தர்ப்பம் தந்தான். அதுக்கு சலாம் சொல்றான். ஏன் பாய், இனிமே எங்க தங்க போறீங்க? என் வீட்டுக்கு வந்துருங்க. நை நை, என்ன மன்னிச்சிடறான் ராம்பையா. குருவி கூட ஒரு கூடு கரைஞ்சா இன்னொரு கூடு கட்டிக்கிறான். நம்ம மனுஷன் அது கூட முடியாதுங்க. ஆவ் ராம்பையா, ஆவ். ஹலோ. நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கு வேளச்சேரி ரோட்ல கள்ள கடத்தல் லாரி ஒண்ணு போகும். சார், நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? தயவுசெய்து சொல்லுங்க. லாரி நம்பர் TN. ப்ளீஸ் கொஞ்சம். சொல்லுங்க. லாரி நம்பர் TNU 4113. நீங்க போலீஸ் இலாக்காவுக்கு எவ்வளவோ உதவி செய்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து உங்க பேர் என்ன? வெள்ளம போகல, டயர் ரொம்ப பழசு. டயர் தரல பட்டாதானே, என் கையில் தான் லாரி பறக்குது. அதுக்கு சொன்னல, இவ்வளவு வேகமா போறீங்களே, யாராவது குறுக்க வந்துட்டா? குறுக்க வந்தா அது அவன் தலை எடுத்து. எனக்கு ஒரு கண்ணு, எனக்கு ரோடு தான் தெரியும், ரோட்ல போற ஆள் தெரியாது. போலீஸ் கூட்டிட்டு வாங்க.
तुम कह लो मैं अभी आया। பிடிபட்டவங்கள பத்தின ஏதாவது தகவல் உண்டா? சந்தேகத்தின் பேர்ல ஏழு லாரி டிரைவர்ல போலீசாருங்க கைது செஞ்சிருக்காங்க. அதுல நம்ம ஒத்தக்கணும் ஒருத்தன். வெரி குட். அவனை போலீஸுக்கு காட்டி கொடுக்கிற சாட்சி யாராவது? கத்தி தீட்டுற பொண்ணுத்தி அவனை நல்லா கவனிச்சிட்டான். சந்தோஷம். நீ அவளை கவனி. பாவம் அவளுடைய தரித்திரத்தை தீட்டுவே. அப்படியே அந்த லாரிக்கும் தீயவே. எஸ் மா. அட்ரஸ் பக்க எவ்வளவு ரூபாயா இருக்கு? சொல்லையா 10,000 ரூபாய் இருக்கு. போலீஸ்காரங்க கிட்ட கடைசி வரைக்கும் நீ வாயை திறக்காம இருக்கணும் தெரியுமா? யோ இம்மா படுத்துக்காக பார்க்க பூரா உமை அறந்துருவையா? டாக்டர் இன்ஸ்பெக்டர் பிரேத பிரசோதனம் சாயங்காலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகளோட பாடிய பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டு போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பொண்ணு தான் சார். அம்மா இந்த பொண்ணு எங்கேயும் கூட்டு வந்த சார் நீங்க தானே சார்? ஓ சரி சரி. இதுவாமா உன் பேர் என்ன? மாலா. ஒரு முக்கியமான விசாரணைக்காக உன்னை அழைச்சு வந்திருக்கோம். நீ உண்மையை சொன்னா உனக்கு ஒரு ஆபத்து வராது. அந்த குழந்தைகள் மேல ராவி ஏற்ற டிரைவர் நீ பாத்திருக்கல? ஐயோ நான் பாக்கல சார். நான் உண்டு என் வேலை உண்டு இருந்தா சார். இவ்வளவு இவ்வளவு உன் கண்ணேரே ஆனந்திருக்கு. ஆனா டிரைவர் யாருன்னு நீ பாக்கல இல்ல? பார்த்தேன். அது போதும். நாளை ஸ்டேஷனுக்கு வா. சில பேரை பிடிச்சு வச்சிருக்கோம். அத நீ பார்த்த டிரைவர் யாருன்னு அடையாளம் காட்டு. சார் சார் இந்த கலாட்டல நம்மள மாட்டி விட்டுறாத. நான் யாரையும் பாக்கல. தாய் குலத்துக்கே தலைவனி ஏற்படுத்துறியே. மனுஷன் தூங்கலாம், மனசாட்சி தூங்கவே கூடாது. நீ என்ன சார் என்ன அந்த பேஜார் குடுக்குற? நான் யாரையும் பாக்கல சார். அப்படியே பாத்துருந்தாலும் மறந்து போச்சு. எங்க வீட்டு பசங்களா செத்து போட்டாங்க. நான் இங்க வந்து லோல் படுறதுக்கு தாப்பா நீ தான் நாயத்தை சொல்ல. இதனை இது அநியாயமாக்குது சார். நான் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன் சார். என்ன விடு, நான் போய்கிட்டே இருக்கிறேன். எடுக்கிறாரு சார் வம்பு. ஆசதியப்பா குப்பையா கூஞ்சி கிடக்கிற இந்த குழந்தைகளப்பா கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த கொள்ளை அழகும் கூந்து வச்சிருப்ப எங்கிருந்து கிடைக்கும்? இத பெற்ற தாய்மார வயசுல தீ எரியுதே, அங்க என்ன அரைக்க முடியும்? இதப்பா இதப்பா இந்த குழந்தையப்பா இந்த குழந்தையப்பா. ஐயோ இந்த பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலத்து எதையதை சாதிக்க இருந்ததோ யாருக்கு தெரியும்? இந்த ஏதாவது ஒரு பிள்ளை நோய் தீர்க்கு வைத்தியம் ஆகலாம், அஞ்ஞான தேடிக்கு விஞ்ஞானி ஆகலாம், சட்டத்தை நிலைநாட்டும் நீதிபதி ஆகலாம். இந்த பிஞ்சு முகங்கள்ல சத்திய தந்தை மகாத்மா காந்தியை பார்க்கிறேன், சமத்துவ தந்தை ஐயா பெரியாரை பார்க்கிறேன், மனிதர்கள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேருவை பார்க்கிறேன், மூதறிஞர் ராஜாஜியை பார்க்கிறேன், அறிவு கலைஞர் அண்ணாவை பார்க்கிறேன். ஐயோ இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம்? இதுதான் உங்க வீட்டு குழந்தைகள் இல்லையே. ஓ போய் இங்க இருந்து நான் உங்க கொல்றதுக்கு முன்னால இங்க இருந்து போயிடு. உண்மை சொல்ல உங்களை யாரோ ஒருத்தந்தான் அந்த குழந்தைகள் மேல லாரி ஏற்றி கொண்டிருக்கான். சொல்லுங்க நீயா? நீயா? நீயா இல்ல நீயா? மௌனம் சாதித்து தப்பிச்சுக்கலாம் பாக்குறீங்க. ஆனா என்னைக்காவது உண்மை குற்றவாளி கண்டுபிடிச்சு ஆனா தூக்கு மேல கலப்பியே தருவேன் சார். நீயா? ஆமா சார், நான் அவன் அடையாளம் காட்டுறேன் சார். என் கண்ணால அவனை நல்லா பார்த்தேன் சார். சொல்லு யார் அந்த கொலகாரம், யார் அந்த குற்றவாளி சொல்லு. பாவிசாரி துண்டு வெட்டணும் சார், சித்தரை பண்ணும் சார். ராமு
What happened to you? Sorry, sir. I'm so sorry. Go to your room, please. Inspector Paul, you want a room to come down? மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற அம்மா திடீர்னு எப்படி மனசு மறைச்சது அத்தையே சார் கேக்குற நீ ஒரு அவதி செத்து போட்ட பசங்க மூஞ்சில பால் சுட்டுச்சே சார் ஊரா மூட்டு குழந்தைங்களா இருந்தாலும் அதுவும் குழந்தைங்க தானே சார் அதனாலதான் சார் மனசு மாறிட்டேன் நான் வரேன் சார் உன் பேர் மாறான் தான் சொன்னேன் போலீஸ் இலாக்காவுக்கு நீ செய்த உதவிக்கு தேங்க்ஸ் Please. Get out of it. No, thanks. Mr. Raghuraj, சமீபத்தில் நடந்த லாரி விபத்து சம்பந்தமா நான் பல பேர் சந்திச்சேன் உங்களையும் பார்த்துட்டு போறான் வந்தேன் இதுல என்னுடைய உதவி ஏதாவது ஆமா இந்த படத்தை பாருங்க இந்த ஆளுடைய பேர் என்ன ஆளே யாருன்னு தெரியல பேரை கேக்குறீங்களே விஸ்வநாதராஜ் நேரத்தை வீணாக்க எனக்கு நேரம் இல்லை நீங்க இந்த ஆளை பார்த்ததே இல்லை இல்லையா நிச்சயமா இல்ல கேபினட் சைஸ்ல போட்டோ எடுத்துக்கிறவன் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா என்ன இவனை ஓம் பார்ட்டியில பொண்ணோடய பார்த்திருக்கேன் ஒண்ணும் தெரியாதவனை போல நடிக்கிறேன் இல்ல என்ன சிரிக்கிறீங்க ஒண்ணும் இல்ல கத்தி தீர்த்தவளுக்கே தெரிஞ்சிருக்கு புத்திசாலியான உங்களுக்கு தெரியாம இருக்குமான்னு நினைச்சேன் பரவாயில்ல ஆல்ரைட் பார்த்தோமா குட் லக் கபீர் அந்த குட்டி இப்படி ஏமாத்துவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பாஸ் ஏண்டா ஏமாத்துறவ எதிர்பாருங்கள்னு போஸ்டர் ஒட்டிட்டாடா ஏமாத்துவா கபீர் சாட்சி சொல்ல அவ கோர்ட்டுக்கு போகக்கூடாது ஆ
போடி பசங்க. சார் சார் போகாத சார், கிருட்ல நான் ஆயிட போகுது. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ உள்ள போ. யாரையும் காணோமே. அப்படி யாராவது இருந்திருந்தா நான் ஏன் சார் நடுத்தருல நிக்கிறேன்? நான் ஒரு அனாத சார். ஏன் சார் ஒரு மாதிரி அக்குறா? எனக்கு கூட தான் யாரும் இல்ல. நீ போலீஸ்காரு, கையில வர தடி வச்சிருக்க. நான் அப்படியா? நான் பொம்மநாட்டி சார், வயதெல்லாம் கலக்குது சார். எவ்வளவு தைரியசாலி! அன்னைக்கு அந்த காலி பேரை என்ன உதவுதச்ச? ஆமா, அவனுக்கு தொடர்பு கொடுக்கறானா? இல்ல சார், தனியா பார்த்தா கூட தங்கச்சேன்றான், கொஞ்சம் அதட்டினா அக்கான்றான். ஏமா, நீ எது வரையிலும் படிச்சிருக்க? எழுத்து கூட்டி படிப்பேன் சார். பொள்ளாச்சின்னு இருந்தா பிள்ளத்தாச்சின்னு படிப்பேன். ஆமா, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? யார் சார் பண்ணிக்கிறது? சார் என் மூஞ்ச பாரு சார். ஐயா, இது மூஞ்சா? இது கிட்ட போய் எவன் சார் கட்டிக்குவான்? நீ ஒண்ணு உன் மூஞ்சி நல்லா தான் இருக்கு, அதிகப்படாத. எவனாவது ஒருத்தன் திடீர்னு வந்து நிற்பான். இது வரைக்கும் ஒரு மூளை கட்டி கூட காணும் சார். நந்தாண்டா, இருக்கிறவங்களை மதிக்கலனாலும் வர்றவங்களையாவது மரியாதை. மட்டமா சார். ஆமா, நான் கட்டிக்கு போறவன திட்டுவேன், அடிப்பேன். முக்கியா சார், உன் புருஷன் அடிப்பியா? எம்மாடி, உன்னை கண்டிப்பா 75 புக் பண்ண வேண்டியதுதான் சார். ஒரு விஷயம் சார். என்ன? ரவுத பசிக்குது சார். அப்படியா? சரி, ஏதாவது இருக்கான்னு பார்த்தோமே. Thank you.
சின்ன போலீஸ்கார் ரூட்டி மேல கிளம்பிட்டியா? இந்தா காபி சாப்பிடு. என் கையால போட்டேன். திட்டாது சார், காபி குடி. திட்டலாமா? நன்றி சொன்ன. போலீஸ்கார் போலீஸ்கார், அத்த குடிக்காத மூஞ்சுடுக்கிய. அது நான் குடிச்ச காபி, தப்பா குடிச்சேன். இதான் உன் காபி. பரவாயில்ல, பாதி முழுங்கியாச்சு. இனி என்ன? ஆமா அம்மா, தாயே எவ்வளவு சக்கரை போட்ட? அஞ்சு கரண்டி தான் போட்டேன். அஞ்சு கரண்டி தான் போட்டியா? பத்தாள் நாளையில இருந்து பத்து கரண்டி போடு, அப்பதான் பானகமா இருக்கும். போ சார். நேரம் ஆச்சு, வா உங்க வீட்டுல வண்டி விட்டு போறேன். ஐயோ ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. அந்த குண்டன் மேல கத்தியால குத்திடுவானுங்க. அதான் பொழுது விடிஞ்சு போச்ச. விடிஞ்சா பகல்ல கத்தியால குத்தினா சாக மாட்டாங்களா? நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கோம்? கேஸ் போட்டு பிச்சை எடுத்த மாட்டோம். அவன் பாட்டுக்கு வந்து குத்திட்டு போடுவான். அப்பால நீ வந்து கேஷ் எழுதுவ. நீ கேஷ தான் கவனிக்கிறே கண்டி, ஒரு பொண்ணோட உயிரை கவனிக்க மாட்டேன்றே சார். உனக்கு அவ்வளவு பயம் இருந்தா பயம் தெளிற வரைக்கும் இங்கே இரு. மெய்யாலுமா? ஆமா. போலீஸ்கார் போலீஸ்கார், நான் சொல்லட்டுமா? என்ன? வெரி கேட் ஆப் யூ. வெரி கிளவர் கேர். ஊரெல்லாம் ஒரே கொடியா பறக்குதான். இந்த வீட்டுல துணி காயப்பட கூட ஒரு கொடியை காணுமே. இன்னாடா இது ஒரு லாண்டியே வச்சுங்கிறாரு. நீ கண்டி பொண்ணா பிறந்திருந்தியா? மைனர் பசங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சி லோலோ தெரு தெருவா சுத்துவானுங்கயா. என்னென்ன சித்திர பண்ணி வச்சிருக்க புண்ணியவதி?
நம்பல் கூட பண்ணவங்க யாரும் இல்லை, தனியா வந்துட்டான். அதனாலதான் நிம்பல் இருக்கிறது கூட மறந்து போயிட்டான். பரவாயில்ல. கதை சாத்திக்கோ. யாருமே தெரியாது. சொல்ல மாட்டேன். என்ன அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறான். ராமுதானே? ஆமா, உங்க மேல சந்தேகப்பட்டு ஒத்த கண்ணன கேள்வி மேல கேள்வியா கேக்குறான். அவனே நிரந்தரமா கேள்வி கேட்காம செய்ய முடியாது. நீங்க சொன்னா இத கூட நான் சொல்லணுமா? எஸ் பாஸ். வாட் டியர்? ஓ, நதிங் பர்டிகுலர். ரஹ்மான் பாய், ரஹ்மான் பாய். தேங்களா? ஐயா, இது என்ன கோலம்? இதுவா மாவு கோலம்? நன்றாரி தச்சோம். நீ போய் முதல்ல கை கேட்டு வா. போ. ஆமா, ரஹ்மான் பாய் எங்க? இங்கதானே இருந்தாரு. தர்பார் பேப்பர். தர்பாரா? அதாவது தர்பார் ஹோட்டலுக்கு டீ குடிக்க போயிருக்காரு. ஓஹோ, டீ குடிக்க போயிருக்காரா? அப்போ ரஹ்மான் பாய் இங்க இல்ல. அவர் இல்ல, நீங்க போலாம். இந்த நான் வேலை மேட்டா வந்திருக்கேன். ஏன் வாழ? என் மேல ரொம்ப ஆசை. ரஹ்மான் பாய், ரஹ்மான் பாய், அவரை பார்க்க தானே வந்தீங்க? அவர் தான் இல்லையே, போக வேண்டியது தானே? இந்த பாரு, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். சும்மா அப்படி அவர் இருக்கா தெரிஞ்சதுக்காக ரஹ்மான் பாய் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். தூப்பலாம் விடாதீங்க. பாரு, ஏதோ ரஹ்மான் பாய் இல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்ப எனக்கும் கோவம் வருது. நானும் போறேன். போகாதீங்க சார், நான் சும்மா விளையாட்டு கோச்சிட்டேன் சார். அப்படிவா வழிக்கு. ஆமா, என்னை பார்த்து சும்மா சாதம் போறீங்கிறியே, எனக்குன்னு ஒரு பேர் கிடையாதா? நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் என்ன பேசுறதுதான் கூப்பிடுறாங்க. எல்லார போல வா. நானும் உங்க பேரை நான் சொல்லக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்கேன். ஓ, ரஹ்மான் பாய் அவ்வளவு ஒண்ணு மாத்தாரா? நீ சேலை கட்டி வந்து நின்ன போதே நினைச்சேன்.
அப்படி காணா தஞ்சாவூர் ஜாதி கதம்பம். ஐயையே என்ன இது, இன்ஸ்பெக்டர் மேல ஆசைப்பட்டா ஏலைய தான் தலையில வச்சுக்கணுமா? இத்தடது அம்மா பூவு எங்கே காணோம்? ராமபையா போலீஸ்ல சொல்லு, புடிச்சு கொண்டாடுவாங்க. அதே ராமபையா நம்ம பைசா கொடுக்காம பயஸ்கோ பார்த்தான். अच्छा लव से वादे वाह. நல்லவன் சொல்றதாலே ஒருத்தர் நல்லவராகிட முடியாது. கள்ளக்கணத்தில் தாவி ஓட்ட ஒத்துக்கன் செய்வர நாகராஜனோட விருந்துல நானே நேர்ல பார்த்தேன். ஆனா மிஸ்டர் நாகராஜனும் அவனை பத்தி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரே அடியா சாதிச்சுட்டான். அது மட்டும் இல்ல, என்னை கொலை செய்யறதுக்காக ரெண்டு பேரை அனுப்பி வச்சிருந்தேன். நான் அவங்க பிடிச்சி அதையில அடைச்சிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்றதுக்குள்ள எப்படியோ தப்பிச்சு போயிட்டான். இருக்கலாம், ஆனா வெறும் சந்தேகமே சாட்சியாட முடியாது. மிஸ்டர் ராமு, உங்களுக்கு இருக்கிற அவசரத்தினாலையும் ஆத்திரத்தினாலையும் போலீஸ் டிபார்ட்மெண்டே குற்றக்குழல் ஏற்றி அவமானப்படுத்துறாரு. போங்க, முடிஞ்சா தகுந்த ஆதாரங்களோட வாங்க, போங்க பிளீஸ். எஸ் சார். உங்ககிட்ட கடனா 200 ரூபாய் வாங்கினேன், அதை திருப்பி கொடுக்க. நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி.
பாத்துக்கட்டும். முதல்ல நீ மனுஷனா பாரு, எனக்கு அதுவே போதும். எல்லாம் உங்க தயவுதான் சார். வீட்டுக்கு வாங்க சார். நான் டியூட்டி இருக்கேன்ப்பா. டியூட்டியில இருக்கிறப்ப வந்தாதான் சார் டியூட்டி. தயவு செய்து வீட்டுக்கு வாங்க சார். நல்லா மாட்டிட்டு உங்ககிட்ட. ஆனா சீக்கிரம் விட்டுணும். நித்திய கல்யாணம் சொன்ன இப்ப தற்போதைக்கு ஒரு செகண்ட் ஹேண்டா செமி பர்மனன்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை போகல. ஆமா, உன் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? உங்க கைராசிய வியாபாரம் ஓகோன்னு நடக்குது. என் கைராசி என்னப்பா இருக்கு? நீ உழைக்கிற மனுக்கு வர்ற. சரி, அதை விட்டுருங்க. நீங்க முதல் கொடுத்துதான நான் வியாபாரத்தையும் ஆரம்பிச்சேன். லாபம் வருதா? லாபம்னு இப்பதான் எனக்கு கவனம் வருது. இதாங்க உங்களுக்கு சேர வேண்டியது. ராவு பூரா எனக்கு தூக்கமே வர்றது இல்லைங்க. வயிற்றுல நெருப்பள்ளி கொட்ட மாதிரி திக்கு திக்கு திக்குன்னு இருந்தது. உங்களுக்கு சேர வேண்டியத உங்க கையில சேர்த்துட்டாதான் எனக்கு ஒரு நிம்மதி. இதுக்கு என்ன அவசரம் இப்ப அப்புறம் வாங்கிக்கலாம் சார். எனக்கு தெரியுது, இந்த டிரஸ்ல நீங்க வாங்கிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க. அப்படி ஒண்ணும் இல்ல, வாங்கிக்க சார். என்ன இந்த மசாலா டீக்கு போன சின்ன பையனை காண வைக்கணும்? ஏப்பா நீங்களாவது வாங்கலாப்பா. இன்ஸ்பெக்டர் ராமு, நாங்க லஞ்ச ஒழிப்பு நாக்கா இருந்து வரோம். அதுக்கு நாங்க உங்களை சோதனை போடணும். கோபப்படாதீங்க, நாங்க கடமையை செய்யறோம். என்ன ஏன் பணம்? நான் பக்கையை கொடுத்த 200 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுத்துருக்கான். ஓஹோ, நீங்க கொடுத்த 200 ரூபாய்? ஆமா. பாருங்க, 20 100 ரூபாய் நோட்டு, அத்தனையிலும் நாங்க போட்ட முத்திரை இருக்கு. நீங்க லஞ்சம் வாங்குறதாக பக்கத்து என்கிட்ட புகார் கொடுத்தான், அதன் பேர்ல தான் நாங்க வந்தோம். சார், துப்பு கொடுத்ததுக்கு துப்புறார் சார். சமூக துரோகி. இன்ஸ்பெக்டர் ராமு, உங்களை கைது செய்யணும். அவன் ஒரு பழைய குற்றவாளி. அவன் திருந்தனம்னு ஒரு சின்ன உதவி செஞ்சேன். அவனுக்கு தெரிஞ்ச வழியில நந்திக்காத தீர்த்துட்டான். நீங்கள் புண்படுறான், உடனே புரிய வர்றான். அமுக்கு ஒன்னும் மாறினை பையா. ரஹ்மான் பாய், ஒருத்த மனசு புண்பட்டா அவன் பண்பட்டான்னு அர்த்தம். ஒரு கசப்பான அனுபவம் 1000 அறிவு நூல்கள் படிக்கிறதுக்கு சமம். அது சரி பையா. அந்த சைத்தாங்கே பச்ச நாம் கே பக்கிரி. பக்கிரி? ஓ, கெடி பக்கிரி. அச்சா, இப்ப நம்ம வீட்டுக்கு போறான், அப்புறம் வேட்டை மேலே போறான். எனக்கு வேண்டாங்க. உங்கிட்ட உத வாங்கறதுக்கு நேசில உடம்பு இருக்குது. இது தண்ணி கூட மாதிரி தப்பி தவறி ஒஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ. நீ கொலை கேசில மாட்டிப்பேன். அம்மா, நான் ஏன் இப்படி அடி துண்டுறேன் சொல்ல? தெரிஞ்சுன்னு துண்டுறேன். நம்ம ராம பையாவுக்கு துரோகம் பண்ணி இங்க தர்சா பண்றான். நாளைக்கு வெளியே தலை காட்ட முடியாது, கொண்டுடுவானுங்களே. அதே புத்து, நீங்கள் உண்மை சொல்ல காட்டி இப்பவே கொண்டுடுறான். அடிக்காத உஸ்தாது மெய்யாலுமே எனக்கு எமலோகம் தெரியுது. சொல்லு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாகராஜ் தான். அச்சா, அரே சைத்தான் சே பச்சே, இப்பவே நம்ம கூட வந்து போலீஸ உண்மை சொல்லு. ஆவே உஸ்தாத், வெக்கமா இருக்குது, கொஞ்சம் சொக்கா போட்டுக்கிட்டா. இத்தனை நாள் வெக்கம் இல்லை, இப்ப வெக்கம் வந்தது. ஓடு தொலை. துப்பறே.
போலீஸ் தரப்பு சாட்சியங்களும் சந்தர்ப்ப சாட்சியங்களும் ராமு குற்றவாளி என்று சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிக்கின்றன. ஆகையால் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின்படி குற்றவாளிக்கு 3 மாத கடுங்காவலும் 5000 ரூபாய் அபராதமும், அபராதம் கட்ட தவறினால் மேலும் 3 மாத சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்று தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச நகை பணம் எல்லாம் அதுல இருக்கு. கோர்ட்ல கட்ட இதையும் வச்சுக்கங்கண்ணா. தங்கச்சி, இன்னொரு தபா இப்படி பேசி நம்மளுக்கு அவமானம் பண்ணாது. சொல்லிவிட்டான். நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்? உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டுமே நினைச்சேன். திடீர்னு 5000 ரூபாய்க்கு எங்க போவீங்க? தங்கச்சி, குரான் மேலே ஒண்ணு சொல்லி இருக்குது. அல்லாஹ் நம்மளுக்கு காப்பாத்துறான், யார் நம்மளுக்கு கைவிடுவான்? அல்லாஹ் நம்மளுக்கு கைவிட்டா யார் நம்மளுக்கு காப்பாத்துவான்? அவரே விடு. ரெண்டி ரெண்டி உஸ்தாத் காரு, லோப்பல ரெண்டி கூர்ச்சி வண்டி. சதாம் சத்யா சாப் இதெல்லாம் உன்னாரா? இத்த தூரம் வச்சு உன்னாரே, ஏமைனா விசேஷம் உண்டா? ஆமா சத்யா சாப், நம்பக்கு நிம்பிள் 5000 ரூபாய் கலந்தாமா இஸ்தானா? நீர் எப்படி திருப்பி இஸ்தாரு? அரே ரேக்கியா சத்யா சாப், பூமி கட்டா மழை பெய்யும், நிம்பிள் கேட்காம நம்ம பணம் தீர்த்தவா? அது சரி அண்டி, அடமானம் ஏமைனா உண்டா? அடமானம் சத்யா சார், நம்ம கையில வீடு சொத்து ஒண்ணும் இல்லை. ஒண்ணு செய்யலாம், நம்ம உயிரை நம்பர் கையில அடமானம் வைக்கலாம். பஸ் அந்த பெத்த வார்த்தை ஒத்தண்டி உஸ்தாது கார், மீரு ஒரு மாட செத்தே அது 10 லட்சம் காதா உண்டி இஸ்தா. உஸ்தாது கார், நேன் ஒரு ராஜனுகா உண்டே ఈ దేశాలన్నీ మీకే ఇచ్చేస్తాను. ఏమంటే మీకంటే అయినా బలవంతుడు చిక్కవచ్చు, కానీ మీకంటే మంచి వారు చిక్కేది చాలా కష్టం. రే తీసుకోండి. అచ్చా సత్యా సాబ్, నంబల్ నింబల్కే పణం కదన వాంగ వందా, నింబల్ నమ్మ జిల్లయే వెలకి వాంగితా. సత్యా సాబ్, నింబల్ మేలే దర్గావలే నమ్మ ఫాతియా పంటా, அல்லாஹ் நிம்பளுக்கு நல்லது செய்யறான். சந்தோஷமா போயிருந்த சத்யா சாப்க்கு சலாம் சொல்றான். எப்படி ரொம்ப பிரமாதம் பாஸ் உங்க ஐடியா? லாரிய உரு தெரியாம கொளுத்தி விட்டு கேசியே வில விளக்க வச்சுட்டீங்களே, அந்த பொண்ணு அடையாளம் காட்டியும் கூட போலீஸால என் மேல ஒரு குத்தத்தையும் நிரூபிக்க முடியலையே பாஸ். அது மட்டுமில்லடா, உன்னை உள்ள தலை நினைச்ச அந்த ராமுவையே நான் உள்ள தள்ளிட்டேன் தெரியுமா? கேள்விப்பட்டேன். தண்டனகாரம் முடிஞ்சு அவன் வெளியே வர போறான்டா பாஸ். இனிமேதான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். டார்லிங், அவன் அறிகொண்ட நாகம். அவன் நாகமா இருக்காம், பட்சே நான் நாகராஜனானும். ராமபையா ராமபையா, வாங்க நம்ம வீட்டுக்கு போறான். இல்ல ரஹ்மான் பாய்,
எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீங்க போங்க. அவர் எங்க என்ன போறாரு? எதுக்கு தங்கச்சி பயப்படுது? நம்ம ராமு பையா அந்த கருணை இல்லாத பாபிக்கு கைமா பண்ண போகுது. ஹலோ நாகராஜ், நான் வெளியே வந்துட்டேன். ஏன், திரும்ப அனுப்பட்டுமா? ஒரு தடவை நீ என்ன அனுப்பிட்ட, இது ஏன் முறை? பதிலுக்கு நான் ஒன்னு அனுப்ப வேண்டாம். அப்புறம் ஏ போய் பெரிய மனுஷா, அநியாயமா என்ன ஜெயில் தள்ளதுக்கு எந்த நேரமும் உன்னை பழி வாங்குவேன்னு உனக்கு அபாயத்தை ஊதிட்டு போகத்தான் வந்தேன். அது உன்னால முடியாது ராம், என் ஆட்கள் உன்னை நசிக்கிடுவான். நீ யோகிய, ஆனா வேலை இல்லாம திண்டாடு. நான் ஜாதி அயோக்கிய, ஆனா பல பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். இதப்பா ராமு, பேசாம என் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். நிமிந்து நிக்க முடியல, மறைஞ்சு பாக்குறியா? ஏய் நாகராஜ், அதிகமா வளையிற வில்லும் அதிகமா வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறிகள் எனக்கு நல்லா தெரியும். ஏய், உன்னை லேசில விடமாட்டேன், நாளையில இருந்து நாளை எண்ணிக்கிட்டே இரு. அதோட ஒரு முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது சிகரெட் பிடிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஏதோ கெட்ட சொல்ற வேண்டாம், நீ போய் கதை போட்டுக்கோ, நம்ம ராம் பைய பார்த்து வரலாம்.
நீ நாளைக்கு வாங்க. டாக்டர், லேபரேட்டரியில இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ரெண்டு பேரோட ரத்தமும் ஒரே குரூப் தான். வெரி குட். அது தச்சா, நம்ம அப்பயே சொன்னாங்களே எங்க ரெண்டு பேர் ரத்தம் ஒண்ணுதான். அது எப்படி இங்க அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? யாசா, நம்ம உஸ்தா ராமு பையா உஸ்தாக்கு உஸ்தா, அப்ப ரெண்டு பேர் ரத்தம் ஒண்ணுதான். விசித்திரமான வழக்கு. வாங்க. அச்சா, கை போடுறான் ஜல்தி ஜல்தி பத்த மாட்டேங்குது சாரு. இதுதான் நம்முடைய இடம்.
மரியாதைக்கு அவசரம்? இவர் என்னுடைய உயிர் நண்பர் மிஸ்டர் கான். காபூல்ல இருந்து வந்திருக்கிறார். எனக்கு தர மரியாதை சேர்த்து அவருக்கு. அச்சா, பகுத் அச்சா. பிளீஸ் கம். வாங்க மிஸ்டர் கான், உட்காருங்க. வணக்கம் பாஸ். இவர் யார் தெரியுமா? மிஸ்டர் கான் எனக்கு ரொம்ப வேண்டியவர். இவரை நல்லா கவனிக்கணும். காத்திருக்கேன் பாஸ். பாய் சாப், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஏண்டா ஃபுட் இதெல்லாம அவருக்கு போய் கேட்கறது? அபூர்வமா வந்த விருந்தாளிய எப்படி கவனிக்கணும் உனக்கு தெரியாது? சரி பாஸ். நீ ஆளத்தான் ஏமாத்துவேன், நான் ஆளோட நிழலையே ஏமாத்துவேன். இத பத்தியா, இது சிகரெட் லைட்டர் மட்டும் இல்ல, இதுல சிகரெட் பண்ணி என் ஆளுங்களுக்கு முன்னாடியே சொன்னதுனாலதான் உனக்கு இங்க அமோகமான வரவேற்பு கிடைச்சது. அதே சைத்தான் கே பச்சா, இப்ப தலைமையில ஒண்ணுமில்லே காலி. குண்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம சிங்கம் சிங்கம் தான். நாள் கிழமையில பாஞ்சாலும் நீம்பல் நாய் நாய் தான். சோ, சும்மா சத்தம் போடாத. நிதானமா உட்காந்து இந்த கூண்டுல எத்தனை கம்பிகள் இருக்குன்னு எண்ணிட்டு ராமு எங்க அடிச்சு வச்சிருக்க? உங்க ரூம்ல தான் பாஸ். சரி, நீ இவனை கவனிச்சுக்க. நான் அவனை இங்க எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து ஜோடி அனுப்பி வைக்கிறேன் எமலோகத்துக்கு. ஏண்டா கபீர், ராமு இங்கதானே அடைச்சு வச்சிருக்கா ஒத்தகன சொன்னா? அது என்ன சந்தேகம், நான் இங்கதான் இருக்கேன். நல்லா தேடி பாருப்பா. டேய், நீ அந்த பக்கமா போய் பாரு. தனியாவா? ஏய், முதுகில கண்ணு இல்லைனாலும் மண்டல மூளை வேண்டாம். அசையாரே சுட்டு பியா. அத பைத்தீங்களா? நான் அங்கே இல்ல, இந்த ரூம்ல இருக்கேன். நல்ல ஆளியானி, நாங்க பட்டுப்படவையா பீரோ உள்ள தேர்ற? நீ நீயே என்ன பயமுறுத்துற போல இருக்க. அமைதியா நான் இங்க இருக்கும்போது எங்கெங்கயோ தேடுகிற. வணக்கம். வணக்கம் பாப்பா. சௌக்கியமா? நான் இங்கதான் இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டியப்பா. கார்ட வச்சு என்ன ஏமாத்திட்டா அயோக்கிய ராஸ்கல். ஒருவேளை தப்பிச்சுக்கிட்டானோ? இங்கே இருக்கவா? நான் வந்தேன் உன் ரகசியத்தை எல்லாம் போலீஸ் அம்பலப்படுத்திட்டேன். தம்பி, இனிமே உனக்கு பாதுகாப்பே கிடையாது, இரும்பு காப்பே தான். டேப் ரிகார்டர் நிறுத்தி சத்தம் வந்தது. அப்படின்னா இதுவரைக்கும் பேசுறது டேப் ரிகார்டர் இல்ல? அவன் இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். சுமார் ஓடி போய் மார்க் அழைச்சு வா. அவன் நிச்சயமா இங்க இருக்க. மகா புத்திசாலி பாணி, நான் இங்க இருக்கேன் கண்டுபிடிச்சிட்டிய. உங்க எல்லாரையும் பாஸ் கூப்பிடறாரு. அம்மா, துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்க? காக்கா வச்சிருப்பா உனக்கு சுடுறது தானே? அந்த ஜன்னலுக்கு பின்னால்தான் இருக்கேன்.
மண்டு உனக்கு முன்னால நேரா ஒரு ஜன்னலுக்கு பாரு, அதுக்கு பின்னாதான் ஒளிஞ்சிருக்கேன். நான் எங்க சொல்றேன், நீ எங்க சொல்ற? பின்னால அந்த ஜன்னல்ல, அதுக்கு பின்னால்தான் இருக்கேன். மாப்பிள, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும், நண்டு கொடுத்தா வரையில தங்காது. வந்துட்டேன்டா என் அருமை மாமனார், வந்துட்டேன். என் இடத்திலேயே வந்து என்னையே திட்டுறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? சிங்கத்தை அதன் குகையிலே சந்திச்சு தாண்டா எனக்கு பழக்கம். பாவம், விதி முடிஞ்சு போச்சு. யாருடைய விதி யார் கையில இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். என்ன சொன்ன? போடா ஒரிஜினல் மடையா, வெத்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு துறைய முடியா? சிச்சி, தூக்காதியாத. ராமம், உன்னை பத்தி நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ என்ன ஜெயிச்சிட்டேன், இனிமே உனக்கு எதிரியா இருக்கிற தகுதி எனக்கு இல்லை. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். அடிச்சு அழிக்க முடியாதவன அடுத்து கெடுக்க பாக்குறியா? பாத்தியா, நான் மனம் திறந்து பேசுறேன், நீ மட்டம் தட்டுறிய. ராமம், நான் உண்மையிலேயே உனக்கு நண்பன் ஆயிட்டேன். நம்ம நட்பு கடையாளமா, ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் விஸ்கி சாப்பிடுவோமே. ஓ, நீ குடிக்க மாட்டேல்ல? ஆளே, கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடு. தீபாவளி ஏதோ இனம் தெரியாத தவிப்பு என் ஆட்டு படைச்சிட்டு இருந்தது. இப்ப எனக்கு எல்லாமே நினைவுக்கு வந்துருச்சு. குண்டடிப்பட்ட என் தந்தையின் நெஞ்சு, என் தாயின் அவளச்சால் அத்தனை கண்ணுக்கு முன்னாலே தெரியுது. உடப்பாவி, உன்னை பழிக்கு பழிவாகாம விளையா. Thank you.
விஜய் கொண்டா கொஞ்ச காலம் அவஸ்தப்பட வேண்டியதா போச்சு. பரவாயில்லைங்க, நல்லவங்க அழுதாதான் பலவே சிரித்து வாழ முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆமா, எல்லாரும் சிரித்து வாழத்தான் வேணும். உலகமெனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன், உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன்.